வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி. பார்த்துட்ருக்கீங்க, பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மலப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 3/10/2022. இன்றைக்கு கீழ்நோக்கு நாள், அக்டோபர் மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ சுபகிருத வருடம், புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி. இன்றைக்கு அஷ்டமி, துர்காஷ்டமி, பூராட நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மதுரை தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சேஷ வாகனத்திலே சைன திருக்கோலமாய் காட்சி, மாப்போ சிவஞானம் அவர்கள் நினைவு நாள். நன்னேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டிமா இருக்குன்னா மிருக சீரட நட்சத்திரர்களுக்கு ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, ஆதாயம் கொடு பொருள் வரவு கூடும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. சிறுதானியம் நவதானியம் வரிசை வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். அன்பான ரிஷபராசினிகளே, ஆதரவு கொடு பொருளாதாரம் கொடும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். கடந்தொலை குறைய காத்திருக்கிறது. மகளிர் வழியிலே விழிப்போடு பேச வேண்டும், விழிப்போடு பழக வேண்டும். எந்த காரியத்தை நிதானமாக செய்யுங்கள், பலகாரியங்களை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். அன்பான மிதனம் ராசினிகளே, ஏமாற்றம் வருவது போல் துணைநாடும், ஏமாற மாட்டீர்கள். விழிப்போடு செயல்பட்டுக் கொள்ளுங்கள். துணிச்சல் கூடும், உங்களது செயல்களுக்கு வரவேற்பு அதிகம் காத்திருக்கிறது. பொறாமல் இருந்தால் கூட வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட வரலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான கடகம் ராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிஸ்னஸ் முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துகிற விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான சிம்மம் ராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூட காத்திருக்கிறது. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை கையாளுவீர்கள். வியாபாரம் சூடுபிடிக்க காத்திருக்கிறது. புதிய தொழில் அமைய காத்திருக்கிறது. கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். அன்பான கணித ராசினிகளே, உங்கள் பெருமைகள் பாராட்டப்படும், புகழ் பாராட்டப்படும். நட்புள்ளி பலகாரங்களை சாதிக்கலாம். விருந்து விழாக்கள் சென்று வரலாம். ஆன்மீக பயணங்கள் அமைய காத்திருக்கிறது. வெளியூர் பயணங்களால் சிறப்பான காரியங்களை செய்ய காத்திருக்கிறீர்கள். மாணவர் முன்னேற்றம் கூட காத்திருக்கிறது. அன்பான துள ராசினிகளே, மனதிலே ஒருவித பயம், ஒருவித அச்சம், ஒருவித நெருள் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்துக் கொள்வீர்கள், சமாளித்துவீர்கள். காலை பொழுதை விட மாலை பொழுதிலே யோகம் கூட காத்திருக்கிறது. ரயில் பயணங்களை வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். பொதுவாக பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லதாகும். உடலத்தில் அக்கறை காட்டவும் நல்லாக இருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளில் உங்கள் நற்செயல்கள் பாராட்டப்படும், புகழ் கூடும், பாராட்டக்கூடும். இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். மாணவர் முன்னேற்றம் சிறப்பாமையாக காத்திருக்கிறது. விரும்பிய கல்லூரி, விரும்பிய பாடங்கள் கிடைக்க காத்திருக்கிறது. நட்புள்ளி பலகாரை சாதிக்கலாம். வண்டி வாகனத்தில் வெளிப்போடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், நிம்மதி கூடும். வெளியூர் பயணங்கள் அமைய காத்திருக்கிறது. திடீர் பணவரவு திக்குமுக்காட வைக்க காத்திருக்கிறது. மனதை போடு குழப்பிக் கொண்டிருக்க வேண்டாம். அடுத்தவர் பற்றி சிந்திக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் பிரச்சனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். அடுத்தவர் பிரச்சனை தலையிட்டால் கூட பிரச்சனை தான் கூடும் வாருங்கள். விவரம் விழிப்போடு செயல்பட்ட காரியங்களை சாதிக்கலாம். அன்பான மகராசினிகளை புகழ் கொண்டும் பாராட்டு கொண்டும் பெருமை கொண்டும் விருந்து விழாக்கள் சென்று வரலாம். ஆன்மீக பயணங்கள் அமையும், ஆன்மீக சுற்றுலா அமைய காத்திருக்கிறது. தீர்த்த யாத்திரை சென்று வரலாம். எத்துவரை பெற்று வரும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, சாதனைகளை சிறப்பாக செய்வீர்கள். சோதனைகளை மாற்ற காத்திருக்கிறீர்கள். தடைகளை உடைக்க காத்திருக்கிறீர்கள். விடை காண காத்திருக்கிறீர்கள். புதிய காரியங்களை, புதிய செயல்களை சிறப்பாக செய்யலாம். அரசு வழி அனுகூலம் கிடைக்க காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அரசியல் சம்பந்தப்பட்ட அனுபவம் கூட காத்திருக்கிறது. இழந்த பதிலை மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். அன்பான மீனம் ராசினிகளே, வாழ்வு ஆதாரம் சிறக்கும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். புதிய யுத்திகள் கையாளுவீர்கள். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நெருப்பு மின்சாரம் போன்றவற்றை வெளிப்போடு செயல்பட வேண்டும். இரவு நேர பணியாளர்கள் குறிப்பாக கவனமாக செயல்பட வேண்டும். நட்புறையிலே பலகாரங்களை சாதிக்கலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பானவர்கள், உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பூஜை அறையிலே கட்டப்பாக்கள் பயன்படுத்தக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் நடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.